ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துணுகுபுட சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்த அந்த கொஸ்டினுக்கான அந்த டீட்டெயில்ஸாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கொடுக்க போகிறோம் ஸோ அது என்ன அந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க டாப் ஃபைவ் பேராமெடிக்கல் கோர்ஸஸ் ஃபார் பாய்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க நம்ம வந்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பெஸ்ட்டான டாப் டென் பேராமெடிக்கல் கோர்ஸஸ் ஃபார் பாய்ஸ் இது தான் நம்ம இந்த வீடியோலாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி துணி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ கமெண்ட்ஸில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டீங்க அப்படின்னா ஸோ என்னால் முடிஞ்ச லெவலுக்கு வந்துட்டு கலெக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்துட்டு அதை பார்க்கலாம் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்துட்டு இருக்குது ஸோ அதை தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்துட்டு கொடுத்துட்றேன் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேராமெடிக்கல் கோர்சஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அந்த கோர்சஸ் பற்றி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம் பேராமெடிக்கல் கோர்சஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெஸ்ட்டான காலேஜஸ் ஸோ எந்த வீடியோவில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம் நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவோம் டாப் டென் பேராமெடிக்கல் கோர்சஸ் ஃபார் பாய்ஸ் ஸோ பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் இல்லையா அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்டர் அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறது இந்த மெடிக்கல் கோர்சஸ் ஸோ இந்த மெடிக்கல் கோர்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னாலே ஞாபகம் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் தான் ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது மெஜாரிட்டியாக வந்து யாருன்னு தான் படிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா படிக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த பாய்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான இந்த பாராமெடிக்கல் டெக்னிக்கல் கோர்சஸ் வந்துட்டு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யப்போம் அப்படின்னா நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டென் பாராமெடிக்கல் கோர்சஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சொல்ல போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி ஸோ இது உங்களுக்கு தெரியும் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது லேபரட்டரியில் இருக்கக்கூடிய அதாவது மெடிக்கல் லேபில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜியில் வந்துட்டு நம்ம கற்றுக்கலாம் ஸோ இது பெஸ்ட்டான கோர்ஸ் ஃபார் பாய்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிஸியோ ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி பாய்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் வந்துட்டு அலைடு ஹெல்த்து சயின்சஸ் கோர்ஸு அந்த ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரிலேட்டடாக வந்துட்டு இந்த அலைடு ஹெல்த் சயின்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம் ஃபார் பாய்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவதாக பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி அந்த ஃபிசியோதெரபி மாதிரியும் இந்த ஒரு கோர்ஸ் வந்துட்டு பாய்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரபி அஞ்சாவது கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி டயாலசிஸ் டெக்னாலஜி ஸோ அந்த டயாலசிஸ் பண்ணுவாங்க அதாவது கிட்னி ஃபெயிலியரான பேஷண்டுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டயாலசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க அந்த டயாலசிஸ் மெஷின் இருக்குது அந்த டயலைசரை வந்துட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி தான் பார்த்தீங்க அப்படின்னா டயலசிஸ் டெக்னாலஜியில் ஸோ இது பாய்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப சூட்டபுளான ஒரு கோர்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆத்தால்மிக் டெக்னாலஜி ஸோ ஆப்தால்மிக் டெக்னாலஜி அப்படிங்கும்போது க ஐ ரிலேட்டடான ஒரு ஸ்டடிஸ் தான் வந்துட்டு ஆப்தால்மிக் டெக்னாலஜி ஸோ இது வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டான ஒரு பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ரேடியோ தெரபி ஸோ ரேடியோ தெரப்பி அப்படின்னு பார்த்துக்கும்போது ரேடியேஷன்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா தெரப்பி பண்ணுறது கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஸோ அந்த மாதிரியான ஸ்டடிஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேடியோ தெரப்பி ஸோ அது வந்துட்டு பாய்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேராமெடிக்கல் கோர்சஸில் ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி நேச்சுரோபதி அண்டு யோஜிக் சயின்ஸ் ஸோ நேச்சுரோபதியை பற்றி தெரியும் நேச்சுர் சம்மந்தப்பட்ட அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது யோஜிக் சயின்ஸு யோகா வச்சு இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த பாய்ஸ்க்கு வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு இந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரபி டெக்னாலஜி ரெஸ்பிரேட்ரி தெரபி இருக்குது ஸோ அது இந்த பாய்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாராமெடிக்கல் கோர்சஸில் ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் கடைசியாக வந்துட்டு டென்த்து பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசின் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு ரிலேட்டட் டு இந்த ரேடியோ தெரப்பி அப்படின்னு சொல்லலாம் ரேடியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ அந்த போஸ்டிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி நியூக்ளியார் மெடிசின் படித்தால் வந்துட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு குரூப்பு பார்த்தீங்க யாருக்கு அப்படின்னா இந்த பாய்ஸு ஃபார் த தாராமெடிக்கல் கோர்சஸ் ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த இந்த பத்து பேராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பேராமெடிக்கல் கோர்சஸ் எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ் ஸோ இதெல்லாம் தவிர்த்து நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது ஒரு பெஸ்ட்டான அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாய்ஸ் வந்துட்டு ஹெசிடேட் பண்ணாமல் எடுக்கக்கூடிய அந்த ஒரு குரூப்பு பேராமெடிக்கல் கோர்சஸில் அப்படின்னு பார்க்கும்போது இது பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கலாம் ஸோ இதை தவிர்த்து நிறைய குரூப் இருக்குது அதையும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பாய்ஸ் வந்துட்டு எடுத்து படிக்கலாம் இப்போ பாய்ஸே பிஎஸ்சி நர்சிங்கெலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எடுத்து படிக்காங்க ஸோ அப்ராடில் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது பிஎஸ்சி நர்சிங் பாய்ஸுக்கு எஸ்பெஷலி பாய்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது பட் ரேராக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா படிக்காங்க ஸோ அதையும் என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்து படிக்கலாம் ஸோ இந்த கோர்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்தது டாப் டென் பேராமெடிக்கல் கோர்சஸ் ஃபார் தி பாய்ஸ் ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் துருகுமடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் கட்டாயமாக உங்களுக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து கொடுப்பேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி